மத்தேயு சுவிசேஷம் 21:1-14 தெளிவாய் வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரைக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குனீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாஸ்தவத்தை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். இந்த நாளில் எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று எல்லா இடங்களிலேயும் பவனி வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதுமே தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம். ஓசன்னா என்றால் அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஓசன்னா என்றால் அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், இப்பொழுது லட்சியம், கர்த்தாவே இப்பொழுது லட்சியம். ஓசன்னா என்கிற பதத்துக்கு அர்த்தம் கர்த்தாவே இப்பொழுது லட்சியம், இப்பொழுது லட்சியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்க போகிறோம். முதலாவது 21 முதலாவது வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தோமானால், இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கினார். 2 பேரை பார்த்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆமென், ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறது அவருடைய சீஷர்களுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவருடைய சீஷர்கள், அவரோடு இருந்த அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சீஷராக இருப்போமானால் நமக்கும் ஆண்டவர் கட்டளைகளை இன்றைக்கும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் யார் சீஷன்? பைபிளில் யார் சீஷன் என்று நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கிறது. சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8:31-32 யோவான் சுவிசேஷம் 8:31-32 வசனங்கள். விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய சீஷர்கள். அப்படியானால் அவருடைய உபதேசம் என்ன? அதுவும் நிறைய இருக்கிறது. அடிப்படையான உபதேசத்தின் சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பு. ஆமென், மனம் திரும்புங்கள். அதுக்கப்புறம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள்.
அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், சாட்சியாய் இருங்கள். ஆமென். இவைகளெல்லாம் அவருடைய உபதேசத்தின் அடிப்படை உபதேசம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவன் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் அவருடைய சீஷன். அப்படியானால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுகிறவர்கள் அவருடைய சீஷர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா நான் ஆண்டவருடைய சீஷன் என்று சொல்ற எல்லாரும் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நான் ஆண்டவருடைய சீஷன். ஆண்டவருடைய சீஷன்னா என்ன? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அதுக்கப்புறம் சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருப்பது. அப்படி இருக்கிறவங்க அவங்க தான் ஆண்டவருடைய சீஷர்கள். நான் ஆண்டவருடைய சீஷன் என்று உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்தா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளாம் ஆண்டவருடைய சீஷர். அப்போ நம்ம ஆண்டவருடைய சீஷராக இருக்கனால ஆண்டவர் நமக்கு கட்டளைகளுக்கு அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கும் சொல்கிறார், சீஷர்களுக்கு சொல்கிறார். யார் சீஷன் என்று அந்த ஒரு வசனத்தை பார்த்தோம். இன்னொரு வசனம் லூக்கா 14:27 லூக்கா 14:27 வசனத்துல, சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும், அவன் தான் சீஷன். சிலுவைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பாடு, பாடில்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆமென். ஆகவே இந்த இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இது ஒரு சிலுவை, அதை சுமந்து கொண்டு தான் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். ஆமென். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் உனக்கு கொடுத்த சிலுவை எதுவாக இருந்தாலும் அநேக சமயங்களில் நினைக்கிறேன் இதை தள்ளி போட்டுருணும்னு நினைக்கிறேன், இல்லை அதை சுமந்துட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் கர்த்தர் அந்த சிலுவையை உனக்கு கொடுத்துருக்கிறாரோ அது வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்துட்டு தான் போகணும். நான் சொல்கிறது நீங்கள் செயின் பண்ணி இங்கே போட்டிருக்கிற சிலுவை அல்ல, தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு சிலுவை, அதை நீ சுமந்து கொண்டு தான் போக வேண்டும். அதை புறம்பே தள்ளிவிட்டு போகணும்னு நீ நினைக்கும். அப்படி சுமந்து போறவங்க ஆண்டவருடைய சீஷர்கள். யோவான் 13:35 படிங்க. யோவான் 13:35, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும், அவங்க தான் ஆண்டவருடைய சீஷர். ஆகவே தேவனிடத்தில் அன்பா இருக்கணும், மக்களிடத்தில் அன்பா இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய சீஷர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருவர் அன்பான தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகவே ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கணும்னா அன்பு நிறைந்தவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அதிகமான கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார். ஆண்டவருக்கும் நாம் சீஷராக இருக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது இந்த மத்திய 21 ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து தான் அவர்களுக்கு ஆர்டர் அல்லது வேலை கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சீஷர். ஆகவே அவருடைய சீஷராக இருக்கிற நமக்கும் அன்றைக்கு எப்படி வேலை கொடுத்தாரோ அதே விதமாக இன்றைக்கு நமக்கு வேலை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா
ரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் 21:2 மத்தேயு 21:2 என்ன சொல்றாரு, உங்களுக்கு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போதும், அவருடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. ஆமென். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க என்று சொன்னார். அப்ப சீஷரா இருந்தா ஆண்டவர் அவர்களை போகும்படி சொல்றார், அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார். ஆமென். அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 5:19 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் படிங்க மார்க் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்ல. அதாவது இங்கே ஒரு மனுஷன் சுகமானான், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் விடுவிக்கப்பட்ட பொழுது அவன் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருந்தான். அந்த ஊர் ஜனங்கள் வந்து பார்த்து இயேசு இருந்தா எங்க பண்ணி எல்லாம் செத்து போயிரும் சொல்லிட்டு எங்க ஊரை விட்டு போயிரும் அப்படின்னு இயேசுவை அங்கிருந்து போக சொல்லிவிட்டார்கள். அப்ப இயேசு அந்த ஊரை விட்டு வெளியில போகிறதுக்கு வரும் பொழுது சுகமாக்கப்பட்டவன் நானும் உங்களோட வர்றேன் ஆண்டவரே. நான் அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணல, அதுக்கு அனுமதி கொடுக்காம என்ன சொன்னாரு, அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. நீ உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் சொல்லுன்னு சொல்றாரு. ஆமென். இயேசுவினால் விடுவிக்கப்பட்டவன், இயேசுவினால் சுகமாக்கப்பட்டவன், இயேசுவின் மூலமாக அற்புதத்தை பெற்றவன், அவன் இயேசுவோடு இருக்க கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு அது அனுமதி கொடுக்காமல் நீ உன் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் என்ன பண்ணு, சாட்சியா சொல்லு என்று சொன்னார். உன் வீட்டில் போய் சாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டாரெல்லாம் உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்களாம் பைத்தியம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பைத்தியம், பைத்தியம் மாதிரி பைபிள் எடுத்துட்டு என்ன பண்ணுது, கோயிலுக்கு போகுது, பைத்தியம் மாதிரி கை தட்டி பாட்டு பாடுது. அவங்க சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணும், உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ சொல்லணும். நான் பைத்தியம் இல்லை, இயேசு என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அந்த பிரதர் சாட்சி சொன்னார்ல, ஒண்ணுக்கும் உதவாதவன், ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமா மாத்தினது இயேசு. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணும், அந்த இயேசுவை மகிமைப்படுத்தணுமா வேணாமா, இயேசுவை துதிக்கணுமா வேணாமா, இயேசுக்கு சாட்சியா வாழணுமா வேணாமா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு நமக்கு செய்தது பெரிய காரியம், நம்முடைய வாழ்க்கையை மாத்தினார் இயேசு. ஆகவே இந்த இயேசுவை பத்தி போய் சொல்லணும். அவங்கெல்லாம் நம்மள பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நான் பைத்தியம் இல்லை, இயேசு எனக்கு நன்மை செய்திருக்கிறார், இயேசு என்னை தூக்கி எடுத்தார், இயேசு என்னை மாற்றினார் அப்படின்னு நீங்க சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க உங்களுக்கு பைத்தியம் பட்டம் கட்டி உங்களை பைத்தியமாகவே வச்சிருப்பாங்க. இல்லை 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 இல்லை, இது நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் சொல்லு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்தார், அதனால தான் நீங்க கர்த்தரை பின்பற்றுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 10:6-7 வசனங்களை படியுங்கள். மத்தேயு 10:6-7 வசனங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆமா, ஆண்டவர் சொல்றார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார், அவங்க காணாம போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. போய் என்ன சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் போயிட்டு சும்மா கதை பேசாதீங்க, அரசியல் பேசாதீங்க, வேற நடிப்பு நடிகர் பத்திலாம் பேசாதீங்க. என்ன பேசுங்க, இயேசுவை பத்தி பேசுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் காணாமல் போனாங்க, நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. அவங்க எல்லாம் பாவம் நிம்மதி இல்லாம தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆகவே வீட்டுக்கு போங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. அப்புறம் மார்க் 16:15 படிங்க. மார்க் சுவிசேஷம் 16:15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. நீங்கள் உலகமெங்கும் போங்க, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எங்கேயும் போங்க, போய் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா இங்க சீஷர்களுக்கு 21வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், மத்தேயு 21:2 உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க. உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போனாதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அப்பதான் நீங்க பாப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லைன்னா உங்க பிரச்சனையே பெருசுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் இங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கீழ்பா கார்டன்ல எங்களோட வீடு இருந்தது. கீழ்பா கார்டன்ல இருந்தோம், அதாவது 27 வருஷத்துக்கு முன்னாடி. 27 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க கீழ்பா கார்டன்ல எங்களோட வீடு இருந்தது. கீழ்பா கார்டன்ல இருந்தோம். அப்ப அங்கிருந்து இங்க வந்து அங்க பஸ் வசதி கூட இங்க இப்ப சரியா இல்லை. இங்க வரணும்னா பல்லாவரத்தில், அதாவது ஊர் பஸ்ல ஏறணும். சாதாரண லோக்கல் பஸ்லாம் கிடையாது. அந்த ஊர் பஸ்ல ஏறி பல்லாவரத்தில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு உள்ள வரணும், இங்க வரணும். ஆக பாஸ்டர்மா வந்து ஒரு பாஸ்டர்மா வந்து ஒரு என்ஜினியர், அவங்க அப்பா ஒரு என்ஜினியர், ஒரு என்ஜினியருடைய மகள். ஆகவே ஆரம்பத்தில் நான் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தபோது அவங்க சொன்னாங்க, நான் இங்கே வரவே முடியாது. ஏன்னு கேட்டால் ஊர் பஸ்ஸில் ஏறி பல்லாவரம் வரணும், பல்லாவரத்துலேருந்து ஆட்டோ இங்கே வரவே மாட்டாங்க. இங்கே ரோடெல்லாம் சரியாகவே இருக்காது. இந்த அனகாபுத்து இருக்குது உங்களை இங்கே ஊரில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே உள்ளே வர்றதுக்கு ஆட்டோக்காரங்க டபுளாக கேட்பாங்க, எங்களை பார்த்தா டபுளாக கேட்பாங்க. நாங்கள் அந்த டபுள் ஆட்டோ ஃபேர் கொடுத்தா வருவோம். அப்போனா என்ன ஆகிடும், வெள்ளக்காரன் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால தான் இவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு எண்ணமும் வந்துடும். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வர்றதுக்காக அப்படி வந்தோம். ஆகவே பாஸ்டர்மா வரவே முடியாது என்று சொன்ன ஆள் இங்கே வந்தாங்க, இங்கே ஊழிய ஆரம்பித்த காலங்களில். அப்போது இவங்க வந்து இங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அங்கே இருக்கும்போது இந்த இடைஞ்சல் வழி பிரயாணம் இதெல்லாம் பார்த்து வரவே முடியாது நாங்கள். ஆனால் இங்கே வந்து வீடுகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டு நிலைமையும் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வீட்டு நிலைமையும் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் வேதனையும் தான். அதைத்தான் பார்த்தாங்க, ஒவ்வொரு வீட்டு நிலைமையும் பார்த்தாங்க. அது பார்த்த உடனே அவங்களே உற்சாகம் அடைந்து, அவங்களும் அவங்க அம்மாவும், அவங்க 75 வயசு இருக்கும் அப்போ அவங்களுக்கு, அவங்களும் வந்துட்டாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து காலையில் சாப்பாடு கட்டிக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே அனகாபுத்தூருக்கு வந்து அவங்க காலையில் வந்து வீடுகளெல்லாம் சந்திப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்கள கத்தருக்குள்ள வழி நடத்த முயற்சிப்பேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு உங்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொரு வீடும் கண்ணீரும் கவலையுமா இருக்கு, வேதனையும் பிரச்சனையுமா இருக்கு. இன்னைக்கு எல்லார் மைண்ட்லையும் சூசைட் தான் இருக்குது. பிரச்சனை அதிகமானா வேற வழியே கிடையாது, என்ன தான் பண்ணணும், சூசைட் தான் பண்ணிக்கணும். இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க, சூசைட் பண்ண கதை முடிஞ்சதுன்னு. அது ஒரு தவறான ஒரு எண்ணம். சூசைட்னால கதை முடியாது, கதை இன்னும் வேதனையாயிடும். இருக்கு, இந்த கொஞ்சம் வேதனைக்காக நீ மனம் திரும்பி ஆண்டவரை பிடிச்சிக்காம சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னும் வேதனையான இடத்துக்கு தான் போகணும். ஆகவே அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஊழியத்தை வந்து செய்தாங்க. பாருங்க, எல்லா இங்க வந்து மக்களை பார்க்கும்போது தான் அது தெரிஞ்சது. அதனால நீங்க போங்க, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அப்பதான் பார்ப்பீங்க, என்ன பார்ப்பீங்க, கட்டி இருக்கிறத பார்ப்பீங்க. கட்டப்பட்ட கழுதை, பாவ கட்டு, குடி குடி குடினால இந்த ஊர் பயங்கரம். இந்த ஊருக்காக போனீங்க, நாங்கள் எங்களை 27 வருஷத்துக்கு முன்னாடி, 26 வருஷத்துக்கு முன்னாடி அனகாபுத்தூர்லயே போய் ஊழியம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பயங்கரமான குடி எப்போ எல்லாம். முதல்ல நான் இங்கே வரும்போது எனக்கு சைக்கிள் தான் இருந்தது. அந்த சைக்கிளில் நான் வீடுகளை சந்திக்கிறதுக்கு போகும்போது என்னை பார்த்துட்டு எல்லாரும் ஓடுவாங்க. ஏன், அவங்க செய்த தப்பு, அவங்களுக்கு பயம், எல்லாரும் ஓடுவாங்க, எனக்கு புரியாது. அப்புறம் என்னை அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த ஊர் மக்கள், கொஞ்ச நாள் ஆச்சு அது நார்மல் ஆகிறதுக்கு. எந்த தெருவில் போனாலும் என்னை பார்த்துட்டு ஓடுவாங்க. ஏன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டேன்னு நினச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சாரையும் காத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஓடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ இவர் இங்கே பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னு. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, பயங்கரமான நிலைமையில் மக்கள் இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். மாடி, பக்கத்து மாடி தான் எங்களுக்கு ஒரு மாடி கிடைச்சிது ஊழியம் செய்யும்போது.
அப்ப அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுவேன். என்ன பிரசங்கம் பண்ணுவேன்? குடிகாரனே, நீ வாங்குற சம்பளத்தை எல்லாம் வச்சு குடிச்சிடுற, நீ ரொம்ப சுயநலக்காரனா இருக்கிற, உன் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லை, நீ பாட்டுக்கு வாங்கின சம்பளம் மொத்தம் அந்த வாரம் சம்பளம் மொத்தத்தையும் குடிச்சிடுற, இப்படி ஒரு சுயநலவாதியா இருக்கிறியே அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன். கீழே குடிகாரங்க வந்து டேய் கீழவா கீழவா, அங்கிருந்து கீழேருந்து குடிகாரன் கத்துவான். ஆனால் அதே சமயத்தில் குடிகாரன் வீட்டில இருந்து அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி எல்லாம் மேலே வந்து உட்காந்துக்குவாங்க. ஆறுதலாக இருக்குது அவங்களுக்கு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நிறைய குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சாராயம் விற்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் பெரிய மாறுதல்களை கொடுத்தார். இதெல்லாம் எப்போ நடக்குங்க? வந்து பார்த்தா தான். மக்களினுடைய பயங்கரமான நிலைமை வந்து பார்த்தா தான். வேதனையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ தான் பார்ப்பீங்க. பார்த்தா தான் ஒரு பாரம் வரும். இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் பிரச்சனையே பெருசாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பெருசு. உங்களுக்கு பிரச்சனை இப்போ பாருங்கள், நீங்கள் வெளியில் வந்து மக்களுடைய குடும்பங்களை பார்த்த உடனே உங்கள் பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-8529. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.